இந்த தீர்ப்பே வந்து எப்படின்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரங்க எழுதி கொடுத்த தீர்ப்பாக தான் நான் வந்து பார்க்குறேன். நான் இது ஒரு நேர்மையான தீர்ப்பே இல்லை. எத்தனையோ வீடியோக்களில் அவர் ஒவ்வொரு தரப்பினரையும், விவசாயிகள், தொழிலாளர்கள், மாணவர்கள்னு சமூகத்தில் இருக்கிற எல்லா தரப்பினரையும் இழிவுபடுத்தி கொச்சையாக வந்து பேசியிருக்கிறாரு. அவரை வந்து ஒரு முறையாக வழக்கு பதிவு செஞ்சு அவரை வந்து கைது செய்ய முடியல, அதில் நீதிமன்றத்தில் வந்து ரத்தாகிட்டு இருக்குது அப்படின்ற விமர்சனம் இருக்கு. அதுக்கு என்ன பதில்? எனக்கு முதல்ல அந்த கைது செய்த முறையே எனக்கு வந்து ஒரு பெரிய வருத்தத்தை தருது. அவன் மாதிரி ஒரு அக்யூஸ்டை வந்து நீங்கள் வந்து கெஞ்சி காவல்துறையை போய் கெஞ்சி குத்தடி வாங்க வாங்கன்னு கூப்பிட்ற ஒரு அணுகுமுறையே வந்து ஒரு அதிருப்தி இருக்க தான் செய்யுது. திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இயங்கக்கூடிய இந்த காவல்துறை ஒரு அதிர்ச்சியாகவும் இருந்தது. ஏன்னா இதை போய் இப்படி அவ்வளோ பேர் கூடியிருக்கிறாங்க, நீங்கள் வந்து மற்ற அக்யூஸ்டுகளை எப்படி நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணுறீங்க? எவ்வளோ பெரிய அக்யூஸ்டுகளை வந்து நீங்கள் வீடு புகுந்து போய் தூக்குறீங்க, மாவு கட்டு போடுவாங்க, போடுறீங்க, ஒன்றுமே இல்லாதவங்களை போய் ஒன்றும் செய்யாதவங்களை போட்டு அடித்து நீங்கள் வந்து மாவு கட்டு போட்டு அனுப்புகிறீங்க. ஆனால் இப்போ இந்த மாதிரியான ஒரு அநாகரிகமாக வந்து பேசுகிற ஒருத்தனை வந்து நீங்கள் வந்து என்ன போய் கெஞ்சி குத்தாடி வெத்தலை பாக்கு வச்சு நீங்கள் அழைக்கல அப்படிங்கிறத தவிர அவர் ஒன்றும் இல்லை. டிஜிபி வந்து சைலேந்திர பாபு அவர்கள் வந்து பேசும்போதெல்லாம் வந்து காவல்துறை குறித்து இல்லைனா அதை வந்து நாங்கள் வந்து இவங்களை கைது செய்கிறோம், அவங்க கைது செய்கிறோம்னு சொல்கிறாங்களே ஒழிய ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நடவடிக்கை தமிழ்நாட்டில் வந்து இல்லை. நிறைய காவல்துறையில் வந்து ஆர்எஸ்எஸ் ஊடுருவிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. உங்களோட ஒத்த கருத்துள்ள இயக்கங்கள்லாம் இப்போ ஒரு விமர்சனத்தை வந்து வைக்கிறாங்க. தமிழக காவல்துறைன்றது ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் இயங்குது அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து மே 17 திருமூர்வன் காந்தி உட்பட பலரும் வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. டிஜிபியே வந்து அந்த மாதிரியான ஒரு நபரா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட் இருக்குது. திரு சீமான் அவர்கள் அவருடைய கருத்தை ஆதரிக்கல, ஆனால் அவருடைய கருத்துரிமைக்காக வந்து பேசுகிறாரு. இதை எப்படி பார்க்குறது? மாரிதாஸ் கைது பற்றி யாருமே கைது வந்து பிஜேபிக்காரங்களோ ஆர்எஸ்எஸ்காரங்களோ பேசுகிறாங்க, அது வேறு விஷயம். வேறு யாராவது பேசுகிறாங்களா அப்படின்னு யாரும் பேசலை. இவரே போய் முட்டுக் கொடுக்குறாரு. ஆக்கப்பூர்வமான ஒரு கருத்தியல் ரீதியான இல்லைனா வந்து சித்தாந்த ரீதியாக எதை நீங்கள் பேசுகிறீங்களா? எதுவுமே இல்லை. செருப்பை தூக்கி காட்டுறது என்ன மாதிரியான அரசியல்? தேசிய இனங்களுடைய அடையாளங்களை வந்து சீர்குலைக்கிறது இல்லைனா அதை வந்து மட்டுப்படுத்துறது அல்லது அதை நகைச்சுவை ஆக்கிறது அப்படிங்கிறத வந்து பண்ண முயற்சிகிறாங்க. அதில் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு நகைச்சுவை பிரிவு தான் வந்து நாம் தமிழர். ஒரு ரவுடித்தனம் மாதிரி, ஒரு காளி தனம் செய்கிறது போல், இல்லை தெருவில் நின்று தெருப்பொறுக்கிகள் பேசிக்கிட்டு இருக்கிறது போல் வந்து ஒரு அரசியலில் இருக்கிற ஒரு தலைவர் பேசுகிறாருன்னா நீ என்ன லீட் பண்ணுற? ஒரு அநாகரிகமான அரசியல். வணக்கம். வணக்கம். மாரிதாஸ் கைது அப்படின்றது ஒரு விவாத பொருளாக மாறி இருக்குது. அவருக்கான கருத்துரிமை உண்டு அப்படின்றத உறுதி செய்கிற அடிப்படையில் சமீபத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அவர் மீதான ஒரு 5 பிரிவுகள் கீழான அந்த வழக்கை வந்து ரத்து பண்ணாங்க. ஆனால் அடுத்த வழக்கில் ஏற்கனவே கொரோனா சம்பந்தமாக இஸ்லாமியர்களை குறித்து அவர் இட்ட அந்த வீடியோக்களுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாரு. இந்த கைது நடவடிக்கை நீங்களும் இதை கருத்துரிமைன்னு பார்க்குறீங்களா, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது கருத்துரிமையே இல்லை. இது வழக்கமாக வந்து வலதுசாரிகளுக்கும் இடதுசாரிகளுக்குமான வார் தான் இது. எப்போவுமே வலதுசாரியாக இருக்கிற ஆர்எஸ்எஸ், பாஜக இந்த மாதிரியான சங்க பரிவார அமைப்புகள் ஒரு கருத்து சொல்லுவாங்க. அதற்கு மாற்றாக ஒரு கருத்து எப்பவுமே இடதுசாரிகள்கிட்ட இருக்கும். இது வலதுசாரியுடைய கருத்து அப்படிங்கிறது மக்கள் விரோத கருத்துக்களாக, வெறுப்பு அரசியலை முன்வைக்கிற கருத்துக்களாக தான் இருக்கும். ஆக்கப்பூர்வமான கருத்து எதுவுமே இருக்காது. இப்போ வந்து நீங்கள் சொல்கிற அந்த நபர் மாரிதாசன்கிற நபர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் அவர் பேசுகிறது அல்லது அவரே வந்து யூடியூப்பில் பேசுனதெல்லாம் நம்ம பார்க்குறோம். எல்லாமே வந்து அபத்தமாக ஒரு வன்முறையை அல்லது வெறுப்பு இஸ்லாமியர்களுக்கு எதிராக, தலித்துகளுக்கு எதிராக ஏதாவது வந்து கொட்டிகிட்டே இருப்பார். இப்போ அது கூடுதலாக ஊடகவியலாளர்களுக்கு எதிராகவும் தன்னுடைய வன்மத்தை வந்து கக்கினார். குறிப்பாக ஒரு சேனல், அந்த சேனலில் இருக்கிற பத்திரிகையாளர், அந்த சேனல் மீது அவர் எவ்வளோ மோசமாக வந்து பரப்புரை செஞ்சார். அது பொய்யின்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறமும் வந்து அந்த பரப்புரை செய்கிறாரு. மருத்துவர்கள் வந்து பஞ்சு திருடினாங்க, மருந்து திருடுறாங்க அப்படின்னு அவங்க மேலே திருட்டு பட்டம் சுமத்துறது, இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு இதெல்லாம் ஒரு கருத்துங்களா? அடுத்து கோட்ஸே வந்து காந்தியை மட்டும்தானே சுட்டார், பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது வந்து அதனால் பாதிப்படைஞ்சாங்களா, அதை தீவிரவாதம்னு சொல்ல முடியுமா, இப்படியும் பேசியிருக்காரு. இல்லை, அதை தான் சொல்கிறேன். இது வந்து இது இந்து மத சபையினுடைய அந்த நோக்கத்தை தான் இவர் வந்து பேசுகிறாரு. காந்தி படுகொலை அப்படிங்கிறது வந்து திட்டமிட்ட படுகொலை. அது பின்னாடி வந்து யார் இருக்கிறாங்க, சாவர்கர் தான் அதனுடைய மூல சூத்திரதாரி அப்படிங்கிறது எல்லாருமே தெரியும். ஆனால் சாவர்கரையும் கோட்சேயும் இவங்க வந்து வணங்குற ஒரு ஆட்களாக இருக்கிறாங்க. அப்போ இது கருத்தே இல்லை. இது கருத்து, இது இந்த இடத்துல வந்து கருத்து சுதந்திரத்துக்கே இந்த இடத்துல இடம் இல்லை. அந்த கண்டென்ட்டுக்குள்ளே இது வராது. அதை தான் நாங்கள் சொல்கிறோம். அந்த கண்டென்ட்டுக்குள்ளே எப்படி வரும்? நீ வந்து ஒரு அரசியல் கட்சியில் இருந்துக்கிட்டு
முழுக்க முழுக்க நீ வந்து அவதூறு பரப்புறது இல்லைனா வந்து வன்முறை தூண்டுற மாதிரியான கழகத்தை உருவாக்குறது கலவரத்தை உருவாக்குறது வேலையில் செய்யும்போது அது எப்படி வந்து ஒரு கருத்து சுதந்திரமாகும். இப்போ இந்த பெஞ்சுக்கு போனதுக்கப்புறம் கூட எந்த இதுவரை ஒரு பெட்டிஷன் வருது அப்படின்னா பெயில் பெட்டிஷன் தான் போடுவாங்க. ஆனால் இது வந்து குவாஸ் பண்ணுற பெட்டிஷன் போடுறாங்க. அப்போ வந்து அந்த நீதிபதி வந்து ஜிஆர் சுவாமிநாதன்கிற அந்த நீதிபதி வந்து உடனே வந்து அதுக்கு பல கதைகளை சொல்கிறார். அவன் மேலே வந்து ரொம்ப இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, இவ்வளோ இது பண்ணுறாங்க, ஒரு நோபல் பரிசு பெற்ற ஆத்தரை வந்து அவர் குறிப்பிடுறது ரொம்ப இது அபத்தமான இந்த தீர்ப்பே வந்து எப்படின்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரங்க எழுதி கொடுத்த தீர்ப்பாக தான் நான் வந்து பார்க்குறேன். நான் இது ஒரு நேர்மையான தீர்ப்பே இல்லை. இது வந்து உண்மையான வந்து அவர் என்ன பண்ணியிருக்கணும் நீதி அரசர் அப்படின்னா இதுக்கு குறித்து வந்து உடனே விளக்கம் கொடுப்பாங்க, நோட்டீஸ் கேட்பாங்க, அதை பற்றி பேசுவாங்க. இது வந்து உண்மையாகவே வந்து நீதிமன்றத்துக்கு இது அவமானம் தரக்கூடிய ஒரு தீர்ப்பாக தான் நான் வந்து இந்த தீர்ப்பை நான் பார்க்குறேன். நான் அது இது வந்து நீதிபதியோ அல்லது அதனுடைய கருத்துக்களையோ விமர்சனம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு துணியில் சொல்கிறாங்க. நான் மக்கள் தளத்திலிருந்து நான் வந்து இதை கருத்தை சொல்கிறேன். நம்ம இந்த தீர்ப்பு அப்படிங்கிறதே வந்து நீதிமன்ற வரலாற்றிலே இவர் வந்து இந்த குவாஸ் பண்ணது வந்து அங்கிறது ஒரு பெரிய அபத்தமானதான் நான் வந்து பார்க்குறேன். நான் இப்போ வெறுப்பு பேச்சு வலதுசாரிகளுடைய இந்தியாவில் பார்க்கும் பொழுது ஒரு அடித்தளமாக இந்த வெறுப்பு பேச்சுகள் மதங்களுக்குள்ளே வந்து மோதலை ஏற்படுத்துறது இதை வந்து தொடர்ச்சியாக வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. வட இந்தியாவில் வந்து அதை ரொம்ப அதிகமாக நம்ம வந்து பார்க்க முடியுது. கர்நாடகா போன்ற மாநிலங்கள்லேயும் அந்த போக்கு வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த வெறுப்பு பேச்சுகளால் தமிழ்நாட்டில் எப்படியான விளைவுகள் வந்து ஏற்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை அது தமிழ்நாட்டில் அவங்க 2001 இதை வந்து நீங்கள் வந்து இன்றைக்கு நேற்று தொடங்கலை, 2001 அதை தொடங்குகிறாங்க. ஜனசங்கம் என்றைக்கு வந்து உருவானதோ அன்னிலேருந்து வந்து தொடங்குகிறாங்க. ஹச்சிராஜா வந்து தொடர்ச்சியாக வந்து வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து பேசிகிட்டு இருந்தவர். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியலில் வந்து அவருடைய பேச்சு எவ்வளோ மோசமானது தெரியும். பெரியார் சிலையை உடைப்பேன்னு சொல்கிறது, திமுகவில் இருக்கிற பெண்களை ரொம்ப ஏளனமாக பேசுகிறது, கொச்சைப்படுத்துறது, இந்த மாதிரி நிறையா அவங்க பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாமே வந்து இங்கே வந்து ஒன்றும் பெரிய ரியாக்ட் பண்ணலை. இப்போ அவரெல்லாம் எந்த இடத்துல இருக்கிறாரு, என்ன மாதிரியான ஒரு கலாவதியான ஒரு பேர்வழியாக இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியும். அப்படி நிறைய பேர் வருவாங்க, அப்படிப்பட்ட ஆள் தான் இங்கே வந்து நிறைய விளைவுகளையுமே ஏற்படுத்துறது இல்லையா, நெகட்டிவாகவோ இல்லை பாசிட்டிவாகவோ இல்லை. இது என்னென்னா எதிர்விளைவு ஏற்படுத்தும், ஏற்படுத்தாத நாங்கள் வந்து அப்படி நான் வந்து சொல்லலை. இது இந்த இந்த அரசியல் அப்படிங்கிறது திராவிடம் தொடர்பான அல்லது வந்து தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி அரசியல் அப்படிங்கிறது வந்து அதை வந்து உள்வாங்காதுங்கிறத சொல்கிறேன். அந்த அரசியலை ஏற்றுக்கொண்ட ஆர்எஸ்எஸ் பிஜேபி நீண்ட காலமாக இது தொடர்பு கொண்டு அதை ஏதாவது அழுத்தம் கொடுத்து பண்ணதான் செய்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து பெரிய மாற்றத்தை உருவாக்கு, எதிர்விளைவு வேணால் ஒரு உருவாக்கணும். எதிர்விளைவுனால் இந்த மாதிரி வந்து பேசுறது, இந்த மாதிரியான நுட்பமாக வந்து நம்ம அப்படி தான் பார்க்கணுமே ஒழிய இது பெருசாக வந்து மாற்றத்தை உருவாக்குதுன்னு நான் சொல்கிறேன். நான் ஆனால் எந்த போலரைசேஷனும் அப்படி வந்து நடக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க. வலதுசாரிகளுக்கு ஆதரவான ஒரு போக்கோ இல்லை இந்த பேச்சுகளால் ஈர்க்கப்படுற அந்த இது நடக்கலையா அங்கே? ஆமாம், இது அதாவது அரசியல் ரீதியாக வாக்கு அரசியலுக்காக தான் அவங்க பண்ணுறாங்க. அது எடுபடாது, எடுபடலை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து உள்ளாட்சி அமைப்புகள்லையும் தெரியுது. வெளிப்படையாக வந்து தேர்தலில் வந்து சட்டசபை தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நம்ம பார்க்குறோம். இதில் நீங்கள் வந்து இவங்க வந்து எந்த அடிப்படையில் வந்து வாக்கு அவங்க வந்து ஒருங்கிணைக்க முயற்சி செய்கிறாங்களோ அது நடக்கலை. அது எப்படின்னா இப்போ அவங்க வந்து எந்த மாநிலத்திலையுமே வந்து அவங்க வந்து தனித்து நின்று வெற்றி பெறலை. தமிழ்நாட்டில் இன்னொரு கட்சி மேலே நின்று தான் அவங்க வந்து பயணம் செய்கிறாங்க. அதனால் அவங்களுக்கான வாக்கு வங்கி அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து எந்த இதுவுமே இல்லை. இப்போ வந்து தனியாக நின்று அவங்க வந்து பண்ணாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதனால் இந்த இதன் மூலமாக வந்து ஒரு வெறுப்பு அரசியலை உருவாக்கி, ஒரு குழப்பத்தை உருவாக்கி, ஒரு வன்முறையை உருவாக்கி, அந்த வன்முறையின் மூலமாக குஜராத்தில் நடந்தது போல் அதுபோல் இங்கே ஒரு பெரிய லெவலில் வன்முறை நடக்கும் பொழுது ஏதாவது வாக்கரசியல் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அதுக்கான கேடயமாக இன்றைக்கு வந்து தந்தை பெரியார் அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள், முத்தமிழர் கலைஞர் அவர்கள், புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய கொள்கைகள் இன்றைக்கு வந்து இங்கே அடைகாத்துக்கிட்டு அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறனால பாரதிய ஜனதாவினுடைய இந்த போக்குகள் வந்து பெருசாக வந்து எதிர்விளைவு உருவாக்காது. இளைஞர்கள் மத்தியில் அது ஒன்றும் பெருசாக இல்லை, சும்மா உதிரிகள் ரவுடிகளை வச்சுக்கிட்டு அவங்க வந்து முன்னின்று பேசுவாங்களே ஒழிய நீங்கள் பிஜேபியில் இருக்கிறவங்க பாருங்கள், யாராவது ஒருத்தர் ஆக்கப்பூர்வமாக நீங்கள் முகநூல் எழுதுகிறவங்க அல்லது வந்து அது பேசுகிறவங்க யாராவது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயல் திட்டத்தை சொல்கிறாங்களா? ஏன் அண்ணாமலை அவர்களே கூட வந்து என்ன பேசுகிறாரு, ஊடகங்களை மிரட்டுறது, அச்சுறுத்துறது, ஒரு கோமாளித்தனமான நடவடிக்கைகள் தான் ஈடுபடுறாரு ஒழிய வந்து மக்களுக்கான ஆக்கப்பூர்வமான அரசியல் எதுவுமே ஈடுபடலை.
மாரிதாஸ்ன்ற அந்த ஒரு நபருக்காக இவ்வளவு தமிழக பாஜக தலைவர் வலதுசாரிகளாக வந்து ஊடகங்களில் பேசுகிறவங்க இவ்வளவு கொந்தளிக்கிறதுக்கான அந்த காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் தனிநபராக பார்க்கக்கூடாது. அதாவது மாரிதாஸ் அப்படிங்கிற நபர் வந்து நீங்கள் வந்து வலதுசாரி சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர், ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் இயங்கக்கூடிய ஒரு நபர். அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய செயல்பாட்டில் இருக்கும் அத்தனை பேரும் ஆதரிக்க தான் செய்வாங்க. நான் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய யுக்தி என்னென்னா, எங்களுக்கு அவங்க சம்மந்தம் இல்லைன்பாங்க, ஆனால் எல்லோரும் ஆஜராவாங்க. கிஷோர் கே சுவாமிக்கோ, மற்றவர்களுக்கோ, கல்யாண ராமனுக்கோ இந்த அளவுக்கு இந்த ஆதரவு, இந்த எதிர்ப்பு இப்படி வந்து வெளிப்படையாக வந்து அரசை டிஜிபி இப்படியெல்லாம் வந்து மிரட்டுறாங்க பாஜக தலைவர்கள் வந்து வெளிப்படையாகவே பார்க்க முடியுது. அப்படி அந்த நபர்களுக்கு இல்லாமல் மாரிதாஸுக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே, அதை அதுக்கான காரணம் என்ன? இல்லை, நீங்கள் இப்போ கல்யாணராமன் போன்ற கிஷோர் கேசாமி போன்றவர்களுக்கு வந்து இருக்கிற ஸ்டாண்டும் அவங்களாம் கட்சிக்குள்ளே, அதாவது கல்யாணராமன் கட்சிக்குள்ளே இருந்து, ஆனால் இவர் வந்து நான் வந்து பொதுவான ஆளுங்கிற மாதிரி காட்டுறதுக்கான ஒரு உத்தியம் வந்து முயற்சி செய்கிறாங்க. இப்போ கோட்சே வந்து கொலை வழக்கில் வந்து ஆஜராகும்போது இந்த கோட்சேவுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னதுங்க இந்து மகாசபை அவங்க. ஆனால் ஆஜரானவங்க கூட இந்து மகாசபையை சேர்ந்தவர்கள் வழக்கறிஞர்கள் கூட. நீங்கள் அப்படி தான் நம்ம வந்து பார்க்கணும். எங்களுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லைன்னுபாங்க, ஆனால் வந்து எல்லோருமே ஆஜராவாங்க. இது வந்து ஒரு உத்தி. நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிற கிஷோர் கேசாமியாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து கல்யாணராமன் போன்றவர்களாக இருக்கட்டும், அவர்களை வந்து பின்னாடி இருந்து வந்து ஒர்க் பண்ணுவாங்க, வெளியில் தெரியாது. இது வந்து ஒரு பொதுவான ஆள் அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்காக இவ்வளோ வழக்கறிஞர்கள் வர்றது அப்படிங்கிற மாதிரி காட்ட முயற்சிக்கிறாங்க. ஆனால் பிஜேபியினுடைய எந்த செயல் திட்டமே வந்து எடுபடாமல் போகும் அப்படிங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி ஒரு திட்டத்தில் இருந்து தான் மாரிதாஸை வந்து இயக்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நீங்கள் அண்ணாமலையை வந்து முன்னாடி எப்படி நகர்த்தினாங்க, அவருக்கு ஏதோ ஒரு புதுசாக வந்து எந்த பின்புலமும் இல்லை, எந்த பின்புலமும் ஒரு ஆட்டை மட்டும் தூக்கி போட்டு அவர் வந்து ஒரு இயற்கை விவசாயத்துக்கு வர்றாரு அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் ரொம்ப வந்து நுட்பமானவர்கள், உடனே அந்த அரசியலை கண்டுபிடிச்சி உடனே எழுதுனாங்க. இது வந்து பின்னாடி இவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சி எழுதுனாங்க. அதுபோல் தான் இதுவும். நீங்கள் வந்து சொல்லும் போதே இப்படி வந்து புதுசாக ஏதோ புதுசாக சொல்கிறது மாதிரி சொல்லுவாங்க, ஆனால் எதுவுமே புதுசு இல்லை. இவங்க பண்ணுறது எதுவுமே புதுசு இல்லை. ஏதோ அந்த திரைப்படங்களில் வரும்ல அந்த கொண்டை காட்டிக்கிறோம்னு சொல்லுவாங்க போல், அதனால் இவங்களுடைய பூணூல்கள் எல்லாமே காட்டுது. அரசியல் ரீதியாக அவங்க வந்து இவங்களுடைய செயல் திட்டங்களை எல்லாமே காட்டி கொடுத்துரும். அதனால் அந்த நிலைப்பாட்டிலேருந்து அவங்க வந்து அந்த அரசியலை முன்னிறுத்த முயற்சி செய்கிறாங்க. அது தமிழ்நாட்டில் நடக்காது அப்படிங்கிறதுக்கு வந்து பல உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும். மாரிதாஸ் கைதான உடனே பாஜகவினர் வந்து தங்களுடைய எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க. தேசியவாதிகளை குறிவைக்கிறது திமுக அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு, ஆளுநர் பார்க்குறாரு. அதே போல் மாரிதாஸுக்கு ஆதரவாக இன்னொரு குரலும் நீங்கள் பேசுகிற இந்த தமிழ் தேசிய தளத்திலிருந்தே வருது. திரு சீமான் அவர்கள் அவருடைய கருத்தை ஆதரிக்கல, ஆனால் அவருடைய கருத்துரிமைக்காக வந்து பேசுகிறாரு. இது எப்படி பார்க்குறது? இல்லை, இதுதான், அதாவது அண்ணன் சீமான் வந்து ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கிறதேன், பாஜகவினுடைய குரலோ ஆர்எஸ்எஸ் குரலோ நாம் தமிழர்லேருந்து வேறுபட்டதில்லை. நாம் தமிழர் குரலும் ஆர்எஸ்எஸ் குரலும் ஒன்று தான். அவங்க உள்ளேருந்து பேசுவாங்க, வெளியிலேருந்து பேசுவார், அவ்வளோதான் வித்தியாசம். வரும் ஒன்று பெருசாக வந்து இல்லை. இப்போ மாரிதாஸுக்கு கருத்துரிமை இருக்குது அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு, அவருடைய ஸ்டாண்டில் கரெக்டாக இருக்கிறாரு, அது அவருடைய கருத்து அப்படின்னு சொன்னால் எவ்வளவோ பேர் வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து ராஜபக்சே வந்து இது வந்து என்னுடைய கருத்து, என்னுடைய ஸ்டாண்ட் அப்படின்னு சொன்னால் அதை வந்து சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரா? அப்படி சொல்ல முடியும். அதை எதிர்த்து தானே நம்ம வந்து ஃபைட் பண்ணுறோம். உன்னுடைய கருத்துக்கு எதிரான ஒரு கருத்து வச்சுருக்கிறான் ஒருத்தன் அப்படின்னா அந்த கருத்து வந்து அவனுடைய ஸ்டாண்டில் சரி அப்படின்னு சொன்னால் அப்போ எல்லாமே நீங்கள் வந்து அவங்க கருத்தில் சரியாக இருக்கிறாங்க, நீ எதுக்கு எதிர்த்து பேசணும்? அது நோக்கமே இல்லை. கருத்துரிமை அப்படிங்கிறது இதுக்குள்ளே இது வரலை. மாரிதாஸை ஆதரிக்கிறதுக்கு அவர் கருத்துரிமையை பற்றி பேசுகிறாரு. இல்லை, துரைமுருகனையும் மாரிதாஸையும் ஒப்பிட்டு துரைமுருகனுக்கு ஒரு போக்கை தமிழக அரசு வந்து கையாளுது, மாரிதாஸுக்கு ஒரு போக்கை வந்து கையாளுது அப்படின்னு விமர்சிக்கிறாரு. ரெண்டு பேரும் கைது பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே வந்து இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை, இல்லைனா வந்து மேடையில் ரொம்ப கேவலமாக, இல்லைனா இழிவாக மற்றவங்களை வந்து வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுகிறாங்க. இதுதான் வந்து வழக்கு. ரெண்டு பேருமே வந்து ஒரே ஸ்டாண்டில் தான் கைது செய்கிறாங்க. சீமானையும் கைது செய்யலை அப்படிங்கிறத தவிர அதில் வர புதுசு இல்லை. இவர் அவங்களோட இவர் தான் வழிகாட்டுறாரு. தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து இளைஞர்களுக்கு என்ன வழிகாட்டுறாரு? நீங்கள் ஆக்கப்பூர்வமான ஒரு கருத்தியல் ரீதியான, இல்லைனா வந்து சித்தாந்த ரீதியாக எதை நீங்கள் பேசுகிறீங்களா? எதுவுமே இல்லை.
செருப்பை தூக்கி காட்டுறது என்ன மாதிரியான அரசியல் அப்படிங்கிறது எனக்கு இல்லை. தொடர்ந்து வந்து எல்லாரும் அவரை வந்து பிஜேபியோட பி டீம் இல்லை ஆர்எஸ்எஸோட பி டீம் அப்படின்னு வந்து அவரை கார்னர் பண்ணுறீங்க, இல்லை அவருக்கு அப்படி ஒரு முத்திரை குத்துறீங்க அப்படின்றதுனால தானே அப்படி ஒரு ரியாக்ட் பண்ணுறாரு. ஏங்க அதாவது யாரும் முத்திரை குத்தலை, அவருடைய செயல்பாட்டிலிருந்து தான் இதை நம்ம விளக்குறோம். இப்போ கே டி ராகவன் ஒருத்தர் வந்து பூஜை அறையில் ஒரு அநாகரிகமான வேலையை செய்கிறாரு, அதை வந்து யாருமே பிஜேபிக்காரங்களே அதை வந்து பேசலாம் சொல்லிட்டாங்க. ஆனால் இவர் வந்து வாலண்டியராக வந்து நின்று அதுக்கு வந்து முட்டு கொடுக்குறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எப்படி வந்து முட்டு கொடுக்க முடியும், அது யார் சொல்லி முட்டு கொடுக்குறாங்க? இப்போ அவரே வந்து அதை அடையாளத்தை ஏற்றுக்கிறாரு, நான் இவங்களை சப்போர்ட்ரு அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறாரு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மாரிதாஸ் கைது பற்றி யாருமே கைது வந்து பிஜேபிக்காரங்களோ ஆர்எஸ்எஸ்காரங்களோ பேசுகிறாங்க, அது வேறு விஷயம். வேறு யாராவது பேசுகிறாங்களா அப்படின்னு யாரும் பேசலை, இவரே போய் முட்டு கொடுக்குறாரு. சரி, அது முட்டு கொடுத்ததுக்கப்புறமும் அவர் என்ன சொல்கிறாரு, விடு அந்த நீதிபதி தொடர்பாக கொடுத்த தீர்ப்பை பற்றி விமர்சிக்காமல் திமுக வந்து அவங்கள விட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு துணியை வந்து மாற்றுறாரு. அந்த அந்த நீதிபதி வந்து எந்த பின்புலத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து எல்லோரும் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து அரசியல் அதாவது வந்து சட்டப்படியே வந்து அதை வந்து கோஸ் பண்ணுறதுக்கான முயற்சிக்கு முன்னாடி வந்து அதை வந்து பெயில் போடுறது அது இல்லாமல் நேரடியாக கொண்டு வராங்க அப்படிங்கிற சட்டம் தொடர்பாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவர் உடனே வந்து இந்த பக்கம் வந்து மாற்றுறாரு, அதாவது வந்து நீதிபதி மீது போடுற விமர்சனத்தை வந்து இந்த பக்கம் மாற்றுறாரு. இதெல்லாம் யார் திட்டமிட்டு யாரும் பிரச்சாரம் பண்ணுறாங்களா? இவர் அவரே தானே வந்து முன்னிறுத்திக்கிறாரு. அப்போ இந்த அரசியல் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்ஸால் இவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டில் நீ வந்து இந்த பேரில் நீ செயல்படு. இப்போ ஆர்எஸ்எஸ் தான் வந்து வேர், இந்த வலதுசாரி அரசியலுக்கு வேர். அவங்க ஒரு அரசியல் குழந்தை தான் வந்து பிஜேபி. சங் பரிவார அமைப்புகள் சொல்லக்கூடிய விஹெச்பியோ அல்லது மற்ற அமைப்புகளோ வந்து ஒரு பண்பாட்டு ரீதியாக ஏபிவிபினா மாணவர் அணியில் செயல்படும், விஹெச்பி அப்படின்னா வந்து அது ஒரு போக்கில் வந்து வன்முறை ரீதியாக விங்கு பண்ணும். அதுபோல் நாம் தமிழர் ஒரு விங்கு, நீ தமிழ் தேசியம் பேசுன்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டாக அவங்க பேசுகிறாங்க. இவங்க பேசுகிறது எல்லாமே வந்து இப்போ ஒட்டுமொத்தமாக வந்து தேசிய இனங்களுடைய அடையாளங்களை வந்து சீர்குலைக்கிறது, இல்லைனா அதை வந்து மட்டுப்படுத்துறது, அல்லது அதை நகைச்சுவையாக்குறது அப்படிங்கிறத வந்து பண்ண முயற்சிகிறாங்க. அதில் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு நகைச்சுவை பிரிவு தான் வந்து நாம் தமிழர். அதில் வந்து அதுக்கான முன்னெடுக்கிறவர் தான் அண்ணன் சீமான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரே வந்து அவர் சொல்கிறது அவரே சிரிச்சுக்கிறார். ஒரு கண்டென்ட்டு வந்து ஒரு லீடருக்கு என்ன முக்கியம், அவரே வந்து சொல்கிறாரு, அவரே சிரிச்சுக்கிறாரு, அவரே அதை வந்து மாற்றி பேசுகிறாரு. இப்படியான ஒரு அறவேக்காட்டுத்தனமான ஒரு தலைவனை வந்து நீங்கள் வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு கேவலமான ஒரு அரசியல் செய்கிற ஒரு நபராக தான் இன்றைக்கி வந்து சீமான் இருக்கிறார். இதை நான் வந்து ஏதோ தனிப்பட்ட முறையில் சொல்லலை, அவருடைய செயல்பாடுகள் பூரா நாம் பார்க்குறோம். அரசியல் செயல்பாடுகளே ஒன்றுமே இல்லை. ஒரு ஒரு கும்பலை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் வந்து பேசுகிற பேச்சு பாருங்கள், ஒரு ரவுடித்தனம் மாதிரி, ஒரு காளி தனம் செய்கிறது போல், இல்லை தெருவில் நின்று தெருப்பொறுக்கிகள் பேசிக்கிட்டு இருக்கிறது போல் வந்து ஒரு அரசியலில் இருக்கிற ஒரு தலைவர் பேசுகிறாருன்னா நீ என்ன லீட் பண்ணுற, நீ ஒருத்தர் செருப்பை காட்டுற அப்படின்னா என்ன மாதிரியான, அப்போ எல்லாருமே நீங்கள் செருப்பை காட்டுவாங்க, செருப்பை எல்லாத்தையும் காட்டுறது அப்படின்னா அதை நீ வழிகாட்டுறது அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு அரசியல், அது ஒரு அநாகரிகமான அரசியல். இந்த மாதிரியான ஒரு அரசியலை வந்து இதுவரை எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. இதுக்கு முன்னாடி கூட நம்ம வந்து அப்படி அங்கே எங்கேயும் பார்த்ததில்லை. இவரே காட்டுறது அப்படிங்கிறது வந்து தொண்டர்கள் வந்து வீசுவாங்க, அது வேற. ஆனால் ஒரு லீடர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு செருப்பை காட்டுறது அப்படிங்கிறது என்ன மாதிரியான அரசியல்? இதுதான் ஆர்எஸ்எஸ் அரசியல்னு சொல்கிறோம், இதுதான் வெறுப்பு அரசியல் அப்படிங்கிறது சொல்கிறோம். அதனால் இந்த அரசியல் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டில் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு பிரிவு, அந்த பிரிவில் அவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு. காலத்தில் வந்து அவர் வந்து கரைஞ்சி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இந்த திராவிடம்ன்ற கருத்தியல் நீங்கள் அங்கே வைக்கிற இந்த திமுக கூட்டணியில் கூட திமுக மற்ற கட்சிகளை விமர்சிக்கிறாங்களே ஒழிய நாம் தமிழர் சீமான் அவர்களும் உட்பட அவர் வந்து திமுக விமர்சிக்கிறாரு, திராவிடன்ற அந்த கருத்தியில் வந்து விமர்சிக்கிறாரு, மற்ற கட்சிகளையும் விமர்சிக்கிறாரு. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் மேலே அப்படி எந்த விமர்சனத்தையும் அவர் காட்டமாக வைக்கிறதில்ல. பல இடங்களில் வந்து அண்ணன் திருமா அப்படின்றதான் வந்து பெருமைப்படுத்துகிற விதமாக தான் வந்து பேசுகிறாரு. அவரை நீங்கள் ஏன் ஒரு நட்பு சக்தியாக பார்க்காம எதிர் சக்தியாக பார்க்குறீங்க? அதாவது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான் சொல்லுவாங்க, பேசும்போது வந்து நல்லா பேசுகிறாங்க, ஆனால் வந்து செயல்பாடு எல்லாமே வந்து ஒரு கொலைகாரனை போல் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுவார். அதுதான் அந்த விமர்சனம் தான் இவருக்கும் பொருந்தும். பேசும்போது வந்து வெளியில் பேசும்போது எங்கள் அண்ணன் திருமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் முழுக்க முழுக்க அவரே தூண்டிவிட்டு, அவங்க தம்பிகளை தூண்டிவிட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து இழிவுபடுத்த முடியுமோ, எங்களுடைய தலைவரை இழிவுபடுத்த முடியுமோ, எங்களுடைய இயக்கத்தை இழிவுபடுத்த முடியும், அந்த வேலைகளை செய்கிறார்.
சமீபத்தில் அப்படி ஒரு விஷயம் பார்த்த மாதிரி தெரியலையே, இழிவுபடுத்துகிறாங்கன்னா புரியல. இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா முகநூலில் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ட்ரெண்டை உருவாக்கி ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரங்க செய்கிறத விட மோசமாக வந்து செஞ்சுட்டு வர்றாங்க. ராஜபக்சேயும் தலைவர் சந்தித்த சந்திப்பை வந்து இவங்க தான் பரப்புரை செய்கிறாங்க. அதுக்கு பல முறை எங்களுடைய தலைவர் விளக்கம் கொடுத்துட்டார். ராஜபக்சே சந்திப்பு எப்படி நடந்தது, எப்படி வந்து அங்கே போனோம், அதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற தம்பிகளுக்கு புரியாது. அன்றைக்கி யுத்தம் முடிஞ்ச உடனே அது வந்து ஒரு சீலிடப்பட்ட ஒரு நாடாக மாறினது, யாருமே உள்ளே போக முடியாது. எங்கள் தலைவர் தான் நாடாளுமன்றத்தில் பேசி அங்கே நடந்திருக்கு, இனப்படுகொலை நடந்திருக்கு, என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கணும், அந்த மக்கள் வந்து முகாமில் முள்வெளி முகாமில் இருக்கிறாங்க போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் தலைவர் கேட்ட கோரிக்கையின் அடிப்படையில் தான் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து குழு போட்டு அங்கே போனோம். அங்கே போனதுக்கப்புறம் ராஜபக்சே வந்து சந்திப்பு நடக்குது, ராஜபக்சே போய் சந்திக்கிறாங்க. அப்போயும் அவர் ராஜபக்சே சொல்கிறாரு, இவர் வந்து பிரபாகரனுடைய தோஸ்து நண்பர், அவர் யுத்தத்தின் போது இருந்தாலும் இவர் வந்து இவரும் அவர் மாதிரி போயிருப்பார் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணவர். இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்படி ஒரு அவர் எதிரியே வந்து இவர் பிரபாகரனுடைய ஆளுன்னு சொல்லும்போது நீ வந்து அதை வந்து துரோகமாக மாத்திர உத்தியை வந்து யார் பண்ணதுன்னா அண்ணன் சீமான், அவருடைய ஸ்ட்ராட்டஜி தான் அது. அவருடைய உத்தி அவர் வெளியில் ஒன்று வெளியில் வந்து பேசும்போது சிரித்து பேசுகிறாரு, ஆனால் முழுக்க 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 நஞ்சு கலந்த ஒரு நபராக தான் இருக்கிறாரு. அவருடைய தூண்டுதலில் மிக கேவலமான முகநூலில் வந்து எழுதுறது, விமர்சனம் பண்ணுறது அருவருக்கத்தக்க நினைக்கிறேன். அதனால் இதெல்லாம் நாங்கள் வந்து இந்த பசப்பு வார்த்தைகளுக்கெல்லாம் நாங்கள் யாரும் விடுதலை சித்தர்கள் யாரும் வந்து மயங்க போகிறதில்லை. அவர் வந்து நாங்கள் கோட்பாட்டு அடிப்படையில் தான் பார்க்குறோம் சீமான் அவர்களை வந்து. இல்லை இப்போ கோட்பாட்டு அடிப்படையிலே அப்படின்னாலும் சில கேள்விகள் வந்து வருது. என்னென்னா மேடைகளில் அவருடைய ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் பாஜகவை குறித்து எந்த கேள்வியோ ஆர்எஸ்எஸ் குறித்து எழுப்பப்படுற கேள்விக்கு அவர் ஒரு காட்டமான பதிலை, ஒரு எதிர்ப்பை தெரிவிக்காத ப்ரெஸ் மீட்டு அப்படி ஒரு கூட்டம் அப்படி ஏதாவது இருக்குதா? அதாவது பேசுகிறதுங்கிறது வேறங்க. நீங்கள் என்ன போராட்டம் நடத்தியிருக்கீங்க, என்ன செயல் திட்டம் இருக்குது, நீங்கள் வந்து சும்மா அது வந்து அது ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட உத்தி அப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும் என்னையை பேசிக்கோ, நீ அது பேசிக்கோ, சும்மா ஒன்று ரெண்டு வார்த்தை நீங்கள் பேசிக்கோ, ஆனால் வந்து எதிர்த்து போராட்டமோ எதுவும் நீங்கள் வந்து முன்னெடுக்கக்கூடாது. எவ்வளோ போராட்டங்கள் நம்ம முன்னெடுக்கலாம், பாஜகவுக்கு எதிரான போராட்டங்கள் எவ்வளோ இருக்குது, என்ன போராட்டங்கள் அவர் வந்து முன் வச்சுருக்கிறாரு, என்ன என்ன செயல் திட்டம் இருக்குது அதை முதல் சொல்ல சொல்லுங்கள். ஒன்றுமே இல்லையே, சும்மா வந்து வருவார் மேடைக்கு வந்து ஏதாவது வந்து அறவே கடத்தனமாக பேசுறது அப்படியே போயிடுவார் அவ்வளோதான், வேறு என்ன ஒன்றுமே இல்லையே. அப்போ தமிழ் தேசியம் அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ் தேசியம்னா இதுதான் அப்படின்னு சொல்லி பேராசிரியர் ஜெயராமன் பேசுகிறாரு, அவர் வீட்டில் போய் நீங்கள் மிரட்டுறீங்க. அப்போ தமிழ் தேசியம்னா நீங்கள் உரையாடணும்ல, தமிழ் தேசியம் குறித்து யாராவது பேசுனாங்கன்னா உடனே அவங்களை போய் கொலை மிரட்டல் பண்ணுறது அப்படின்னா இதெல்லாமே ஆர்எஸ்எஸ் குத்தி தானே. அதனால் வந்து 100% முழுக்க முழுக்க ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு கிளை அமைப்பு தான் நாம் தமிழர் அப்படிங்கிறது. எந்த சீமானும் நாம் தமிழர் கட்சியும் பேசுகிறது தமிழ் தேசியமே இல்லையா? அதாவது அவங்க அந்த நான் சொன்ன தமிழ் தேசியம் பேரில் வந்து அவங்க வந்து செயல்பட்டுருக்குறாங்க ஒழி அவங்க பேசுகிற தமிழ் தேசியமே இல்லை, தமிழ் தேசிய அரசியலே இல்லை. நீங்கள் வந்து இப்போ விடுதலை சிறுத்தைகள் இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளுக்கு முன்னாடியாக இருக்கக்கூடிய பாவாணராக இருக்க தேவனைய பாவாணர் அவர்களாக இருக்கட்டும், பெருஞ்சி திருநார் அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து ஒரு தமிழ் தேசிய களத்திலேருந்து வந்தவங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒரு அந்த இந்த குமுகாயத்தை வந்து எப்படி வந்து சாதி ஒழிப்போடு மாற்றுறது, எப்படி வந்து இந்த தேசிய இன விடுதலை எப்படி பேசுகிறது, தேசியங்களுடைய உரிமைகளை என்ன அப்படிங்கிறத வரையறுத்து அவங்க வந்து பேசுகிறாங்க. நேரடியாக வந்து நான் வந்த முதலமைச்சரான நான் வந்து நானே வந்து நீட்டை ஒழிச்சிருவேன், நான் வந்து மெடிக்கல் காலேஜெலாம் பூட்டிடுவேன், போட்டி தூங்கிடுவேன் அப்படிலாம் வந்து யாரும் அதை நகைச்சுவை ஆக்குறதில்லை, அதை கிண்டல் பண்ணுறதில்ல. வெளிப்படையாக வந்து இதுக்கான ஒரு வரையறை இருக்குது, அந்த வரையறையோடு பேசுகிறாங்க. அதை வந்து அதுதான் தமிழ் தேசிய அரசியல். இவர் பேசுகிறது தமிழ் தேசிய அரசியலே இல்லை சீமான் பேசுகிறது, அது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒரு அமைப்பு அவ்வளோதான மொழியா, அது தமிழ் தேசிய அரசியலில் அவர் பேசுகிறது வந்து ஒரு அரைவேக்காட்டுத்தனமான அரசியலை தான் வந்து முன்னெடுக்கிறாரு. நிறைய தம்பிங்க இப்போ வந்து அதை உணர்ந்து திருந்தி எல்லோருமே வெளியேறிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழலில் அந்த விரக்தியில் ஆற்றாமையில் அந்த அச்சத்தில் செருப்ப தூக்கி கட்டுறது இல்லைனா வந்து வேறு ஏதாவது காரி துப்புறது இந்த மாதிரியான ஒரு அநாகரிகமான அரசியலை செய்யக்கூடிய ஒரு அநாகரிகமான பேர் வழி தான் சீமானுங்கிறது வந்து எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழக அரசு இவ்வளவு அவர் நீங்கள் குறிப்பிடுற மாதிரி தான்
பொதுவாக இருக்கிறவங்களும் இந்த கருத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. எத்தனையோ வீடியோக்களில் அவர் ஒவ்வொரு தரப்பினரையும், விவசாயிகள், தொழிலாளர்கள், மாணவர்கள்னு சமூகத்தில் இருக்கிற எல்லா தரப்பினரையும் இழிவுபடுத்தி கொச்சையாக வந்து பேசியிருக்கிறாரு. அவரை வந்து ஒரு முறையாக வழக்கு பதிவு செஞ்சு அவரை வந்து கைது செய்ய முடியல, அதில் நீதிமன்றத்தில் வந்து ரத்தாகிட்டு இருக்குது அப்படின்ற விமர்சனம் இருக்கு. அதுக்கு என்ன பதில்? இல்லை, அதுதான், அதை வந்து அரசு தரப்பில் வந்து அதை செய்யணும். எனக்கு முதல்ல அந்த கைது செய்த முறையே எனக்கு வந்து ஒரு பெரிய வருத்தத்தை தருது. அவன் மாதிரி ஒரு அக்யூஸ்டை வந்து நீங்கள் வந்து கெஞ்சி காவல்துறையை போய் கெஞ்சி குத்தடி வாங்க வாங்கன்னு கூப்பிட்ற ஒரு அணுகுமுறையே வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய ஊடகவியலாளர்களுக்கு, ஒரு ஜனநாயக ரீதியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்க தான் செய்யுது. திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இயங்கக்கூடிய இந்த காவல்துறை அந்த கைது நடவடிக்கையில் வந்து அவங்க நடந்து கொண்ட விதம் அப்படிங்கிறது ரொம்ப வந்து அதிருப்தி, ஊடக குறிப்பாக ஊடகவியலாளருக்கு ஒரு பெரிய அதிருப்தியாக இருக்கும், ஒரு ஒரு அதிர்ச்சியாகவும் இருந்தது. ஏன்னா இதை போய் இப்படி அவ்வளோ பேர் கூடியிருக்கிறாங்க, நீங்கள் வந்து மற்ற அக்யூஸ்டுகளை எப்படி நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணுறீங்க, எவ்வளோ பெரிய அக்யூஸ்டுகளை வந்து நீங்கள் வீடு புகுந்து போய் தூக்குறீங்க, மாவு கட்டு போடுவாங்க, ஆமாம் போடுறீங்க, ஒன்றுமே இல்லாதவங்களை போய் ஒன்றும் செய்யாதவங்களை போட்டு அடித்து நீங்கள் வந்து மாவு கட்டு போட்டு அனுப்புகிறீங்க. ஆனால் இப்போ இந்த மாதிரியான ஒரு அநாகரிகமாக வந்து பேசுகிற ஒருத்தனை வந்து நீங்கள் வந்து என்ன போய் கெஞ்சி குத்தாடி வெத்தலை பாக்கு வச்சு நீங்கள் அழைக்கலாம் அப்படிங்கிறத தவிர வேறு ஒன்றும் இல்லை. காவல்துறை வந்து இன்னமும் வந்து தமிழ்நாடுடைய காவல்துறை இன்னமும் வந்து கடந்த 10 ஆண்டுகளாக இருந்த அதிமுகவினுடைய அந்த ஸ்டாண்டில் தான் இருக்கும்னு எனக்கு ஒரு ஐயம் இருக்கிறது. டிஜிபி வந்து சைலேந்திர பாபு அவர்கள் வந்து பேசும்போதெல்லாம் வந்து காவல்துறை குறித்து இல்லைனா அதை வந்து நாங்கள் வந்து இவங்களை கைது செய்கிறோம் அவங்க கைது செய்கிறோம்னு சொல்கிறாங்களே ஒழிய ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நடவடிக்கை தமிழ்நாட்டில் வந்து இல்லை. நிறைய காவல்துறையில் வந்து ஆர்எஸ்எஸ் ஊடுருவிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் மாற்றம் செய்யணும். தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான இடத்துலேருந்து நம்ம நகர்த்த வேண்டியது இருக்குது. அதனால் வெறும் ஹீரோயிசத்துக்கு வந்து டிஜிபி பேசுகிறத நிறுத்திட்டு உண்மையாகவே மக்களுக்கான களத்தில் வந்து இந்த மாதிரியான அக்யூஸ்டுகளை வந்து கைது செய்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி அவதூறு வன்முறை பரப்புகளை வந்து கைது செய்யணும் அப்படிங்கிறது தான் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு. ஓகே, இப்போ நீங்கள் குண்டர் சட்டம் பாயணும் அப்படின்னு தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு இருக்கிறீங்க. குண்டர் சட்டம் பாய்வதற்கான அந்த வாய்ப்பு இருக்குதா? இல்லை, குண்டர் சட்டம் பாயணும் அப்படிங்கிறதுக்கு எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த குண்டாஸ் அப்படின்னா யாராருக்கு போடுறது அப்படின்னா, சமூக விரோதிகளுக்கு போடுவாங்க, கலாச்சாரம் காய்ச்சிருவாங்க, ரேபிஸ்ட்டு, இந்த மாதிரி மணல் கடத்தல் இந்த மாதிரி போடுறவங்களுக்கு போடுவாங்க குண்டாசு. சமூகத்தில் வந்து எந்த நேரமும் வன்முறையை வந்து கிளப்பிக்கிட்டே இருக்கிறவங்க மேலே குண்டாசு போடுவாங்க. இப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு பொருத்தமான ஆட்கள் யார் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர்கள் தான். அவர்கள் அத்தனை பேர் மேலேயும் நீங்கள் குண்டாசு போடலாம். அந்த மாதிரியான ஒரு மூன்றாம் தரமாக இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி அவங்க. அப்போ அப்படி இடத்துலேருந்து வர்ற ஒரு நபர் அவருடைய பதிவுகள் எல்லாமே வந்து ஒரு சமூகத்தில் எந்த நேரமும் பதற்றத்தையே வச்சுட்டு இருக்கிற ஒரு பதிவு போட்டுட்டு இருக்கும்போது அவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டம் போடணும் அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு. அதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து அதை வந்து பதிவிடுறேன். உங்களோட பயணிக்கிற உங்களோட ஒத்த கருத்துள்ள இயக்கங்கள்லாம் இப்போ ஒரு விமர்சனத்தை வந்து வைக்கிறாங்க. தமிழக காவல்துறைன்றது ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் இயங்குது அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து May 17 திருமூர்வன் காந்தி உட்பட பலரும் வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் எழுப்புகிற இந்த சந்தேகம், மாரிதாசை போய் இப்படி வெத்தலைப்பாக்கு வச்சு கூப்பிடுற மாதிரி போலீஸ் போய் அழைக்கிறாங்களே, இதை பார்க்கும்போது நீங்களும் வந்து அப்படி ஒரு சந்தேகத்தை வந்து எழுப்பி? இந்த சந்தேகத்தை வந்து நீண்ட காலமாக நாங்கள் வைக்கிறோம். அதாவது வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே சொல்கிறாரு, அதாவது வந்து ஆர்எஸ்எஸ் நிறுவனமயமாகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து அவரே வந்து பல இடங்களில் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நீதிமன்றம் வந்து ஆர்எஸ்எஸ் மயமாகிறது. இவர் ஜிஆர் சுவாமிநாதனுடைய வழக்கு நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? பாபர் மசூதி நிலம் தொடர்பாக ரஞ்சன் கோகாய் கொடுத்த வழக்கு நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? தீர்ப்பு அதை ஆர்எஸ்எஸ் வெளி கொடுத்த தீர்ப்பு தான் சொல்லி எங்களுடைய தலைவர் அவர்கள் வந்து வெளிப்படையாக வந்து அணைக்கி கொடுத்தாரு. இராணுவமே ஆர்எஸ்எஸ் மயமாகிக்கிட்டு இருக்கு. அப்போ காவல்துறையும் அது தான் ஆகிட்டு இருக்கோம். அப்போ காவல்துறைக்குள்ளேயே வந்து ஆர்எஸ்எஸ் ஊடுருவிருக்கிறாங்க. அதை கண்டறிய வேண்டிய தேவை இருக்குது தமிழ்நாட்டில் வந்து. நீங்கள் வந்து டிஜிபியே வந்து அந்த மாதிரியான ஒரு நபரா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட் இருக்குது. டிஜிபியே அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறவரானுங்கிறது எனக்கே ஒரு விஷயம் இல்லை. அவங்க செயல்பாடு தானே. நீங்கள் வந்து ஏங்க காலி பயலக மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க, நீங்கள் ரவுடித்தனம் மாதிரி எல்லாம் நடந்துக்கிறாங்க. பொலிட்டீஷியனை சொல்கிறேன் நான், ஆர்எஸ்எஸில் பிஜேபியில் இருக்கிற எல்லாருமே பேசுகிறாங்க. நீ வந்து போய் ஒன்றுமே இல்லை அரசியல் ரீதியாக வந்து பேசுகிறவங்களுக்கு மேலே ஒன் டன் போடுறீங்க, விடுதலை சிறுத்தைகள் மேலே வந்து ஒன் டன் போடுறீங்க.
ஒன்டன் போட வேண்டியவர்கள் வந்து சுதந்திரமாக சுற்றுறாங்க. அப்போ எனக்கு டவுட் என்ன அப்படின்னா, வந்து நீங்கள் வந்து இப்படியான ஒரு நபரை வந்து நீங்கள் வந்து இருக்கும்போது எப்படி அவங்க விளையாட்டுதல் தான் நடக்கும்? டிஜிபியினுடைய டிஜிபி தான் இதுக்கு பதில் சொல்ல. இதை வந்து இப்படி புரிஞ்சுக்கலாமா, டிஜிபியின் டிஜிபி ஆளுநருடைய கட்டுப்பாடுகளை இல்லை ஆளுநருடைய உத்தரவை செயல்படுத்துகிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை அது அதாவது வந்து தமிழக அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, ஒரு ஆளுமையில் முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள், அவர் வரும்போது அவர் வரணும், அவர் வந்து ஒரு மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறது மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு முன்பு ஒரு 5 ஆண்டுகள் வந்து எடப்பாடி பழனிசாமியிலான அரசு, அதற்கு முன்பு வந்து ஓபிஎஸ் ஜெயலலிதா எல்லாமே இருந்த ஒரு அரசு, 10 ஆண்டுகள் வந்து அவங்களுடைய அரசு, 10 ஆண்டுகளுமே வந்து பாஜகவுடைய தொங்கு சதை அரசு தான். நீங்கள் அப்படி தான் நம்ம வந்து பார்க்கணும். அப்போ இதுக்கு ஒரு மாற்றாக தமிழ்நாட்டில் ஒரு ஆளுமையில் அரசு, மாநில உரிமைகளை பேசக்கூடிய ஒரு அரசு, தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை பாதுகாக்கக்கூடிய அரசு, இந்திய ஒன்றியத்திலேயே வந்து மாநில சுயாட்சி மாநில உரிமையை பேசிய திமுக, அப்படிப்பட்ட ஒரு அரசு இருக்கும்போது அந்த அரசுக்கு இணக்கமாக இல்லாத ஒரு டிஜிபி இருக்கிறாரோ, இல்லை அந்த அரசுக்கு கொடுக்குற பணிகளை வந்து செய்ய விடாமல் முடக்குகின்ற ஒரு டிஜிபியாக இருக்கிறாரோ அப்படிங்கிற எனக்கு ஒரு ஐயம் இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம வந்து பேசுகிறோம். அது ஆளுநர் பின்னணியிலிருந்து செயல்படுறாரா இல்லை ஒன்றிய அரசினுடைய உள்துறை அமைச்சருடைய பின்னணியிலிருந்து செயல்படுறாரா எனக்கு தெரியல. அவருடைய செயல்பாடுகள் வந்து ஒரு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய நம்பகத்தன்மை இல்லாமல் அவர் வேறு யாரையோ பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறதான் வந்து நான் எழுப்பக்கூடிய கேள்வி. இந்த இறுதி கேள்வியா, மாரிதாஸ் கைது விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் நீங்கள் முன்வைக்கிற கோரிக்கைகள் என்ன, என்ன செய்யணும்னு? அதாவது மாரிதாஸ்ன்ற நபர் மட்டுமில்லை, இந்த மாதிரி நிறையா வந்து ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்தவர்கள் பிஜேபியை சேர்ந்தவர்கள் நிறையா எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையாகவே வந்து இது வந்து ஒரு சாதாரணமாக கடந்து போக முடியாது. ஒவ்வொரு நபர்களும் வந்து இந்த மாதிரி எழுத எழுத ஒரு சமூக பதற்றத்தை வந்து உருவாகுது. அதாவது கட்டுக்கதைகளை பொய் கதைகளை வந்து அவங்க வந்து இதில் பரப்புகிறாங்க. குறிப்பாக வந்து முஸ்லீம்கள் மீது வெறுப்பை வந்து அம்பேத்கர் வச்சார் அப்படின்னு சொல்லி ஒரு பரப்புரையை பரப்புகிறாங்க. இது தவறு. அப்போ இதுக்கு என்ன, நீங்கள் போல் காவல்துறையை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்புறம் விட்டுறாங்க. இது எல்லாமே கண்காணித்து இது வந்து அதான் தலைவர் வந்து என்ன எங்களுடைய தலைவர் நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறாரு, இதெல்லாம் கண்காணிப்பிற்கு தனியாக ஒரு குழு போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம். அதுக்கு ஒரு தனியாக இதை விசாரிக்கிறதுக்கு காவல்துறை இதெல்லாம் வந்து உளவு பிரிவு தனியாக உருவாக்கணும்னு சொல்லி நம்ம கேட்குறோம். அப்போ அதுபோல் வந்து நீங்கள் உளவுத்துறை வந்து இப்போ இங்கே இருக்கிற எண்ணெய் அதிகாரிகள் யாரை வந்து கண்காணிக்கிறாங்க? முஸ்லீம்களை கண்காணிக்கிறாங்க, தலித்துகளை கண்காணிக்கிறாங்க, அவங்களுக்கு யூஏபியை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இவங்களை கண்காணிக்கிறதுக்கு யார் இருக்கிறாங்க? முழுக்க முழுக்க கல்புருக்கிய படுகொலை செய்தவர்கள் சுதந்திரமாக சுற்றி தானே இருக்கிறாங்க. அதனால் வந்து இந்த மாரிதாஸுங்கிற நபரை மட்டுமில்லை, தமிழ்நாட்டில் இது மாதிரியான உதிரிகள் ஒரு குழப்பத்தை உருவாக்குவது, ஒரு வன்மத்தை கக்குவது, நச்சை கக்குவது, இப்படியான ஒரு வேலைகளை செஞ்சிகிட்டு இருக்கிறவங்க மேலே இதை தனியாக கண்காணிப்பதற்கு ஒரு குழு போட்டு இவங்களை உடனடியாக தூக்குங்க. எழுதுறாங்க, ஆனால் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் பற்றி ஒன்றும் பேச மாட்டாங்க. இது வந்து 7 வருஷத்துக்கு உள்ள தண்டனை உள்ளதால் நாங்கள் எடுக்க மாட்டோம்னு சொல்லி ஸ்டேஷன்லேயே சொல்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? ஒரு இன்ஸ்பெக்டரு. அப்போ இது யார் அவன்லாம் போய் அப்போ ஆர்எஸ்எஸ்ஸில் பயிற்றுவிக்க மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், எஸ்ஐயாக இருக்கட்டும், இல்லைன்னா மற்ற அதிகாரிகள் எல்லாருமே சொல்கிறேன். ரொம்ப அதாவது ரொம்ப வருத்தத்தோடு பேசுகிறேன். இது நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு நம்பிக்கைக்குள்ளே ஒரு அரசு வருது, அந்த நம்பிக்கைக்கான ஒரு அரசுக்கு எதிராக அந்த நம்பிக்கையை சீர்குலைக்கின்ற வகையில் காவல்துறை செயல்படுதோ அப்படிங்கிற எனக்கு அச்சம் இருக்குது. அதை வந்து நான் தமிழக முதல்வருக்கு எடுத்து நாங்கள் செல்வோம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். நான் நன்றி. நன்றி, வணக்கம்.